வணக்கம். ரசகுல்லா செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொதுவாக ரசகுல்லா குலோப் ஜாமுன் வந்து எல்லாத்துக்குமே பிரியமான, நல்ல குழந்தைகளெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்ஸ் தான். இது வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சிட முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க, எலுமிச்சம்பழம் 1, மைதா மாவு வந்துட்டு 75 கிராம், சர்க்கரை வந்துட்டு 400 கிராம். அதாவது பால்லேருந்து பால் வந்து 1/2 லிட்டர் எடுக்கிறோன்னா இது வந்துட்டு 100 கிராம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்க, ரொம்ப சேர்த்துப்பீங்க அப்படின்னா 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம். சமையல் சோடா வந்துட்டு ஜஸ்ட் 1 சிட்டிகை. எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சணும். பால் நல்லா பொங்கி வர டைம் வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதோட ஒரு மூடியை வந்துட்டு பாலில் பிழிஞ்சு விடணும். எலுமிச்சம் சாறு பட்டதுமே பால் வந்துட்டு நல்லா முறிஞ்சிரும், அதாவது திரிஞ்சு போயிடும். அப்போ வந்து பால் பாத்திரத்தை அடுப்பிலேருந்து இறக்கிடணும். அந்த திரிந்த பால் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டியாகவும் நீராகவும் நல்லா ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். தண்ணீரை வந்துட்டு நம்ம வடிகட்டிட்டு கட்டியான பகுதியை நல்லா எடுத்துட்டு ஒரு சுத்தமான துணியில், ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு, நீங்கள் துணியில் வச்சு கட்டிட்டு நைட் ஃபுல்லாக அதை அப்படியே தொங்க விட்டுறணும். இது வந்துட்டு மார்னிங், அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு நல்லா தண்ணீர் வடிஞ்சதுக்கப்புறமா அந்த துணி முடிச்சை எடுத்து அதில் இருக்கிற பால் கட்டியை ஒரு தட்டில் போட்டுக்கணும். அது கூட மைதா மாவு 1 சிட்டிகை சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். அந்த கலவையை வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு சிறு சிறு உருண்டைகளாக செஞ்சுக்கணும். நம்ம மைதா மாவு எதுக்கு போடுறோன்னா, அந்த உருண்டை பதம் வந்துட்டு வெறும் திரிஞ்ச பாலில் கரெக்டாக வராது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் மைதா மாவு போடும்போது நம்மளால் அந்த உருண்டைகள் வந்துட்டு ஈஸியாக கைக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வந்துட்டு பாத்திரம் அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் வந்துட்டு சர்க்கரையை போட்டுருங்க. நல்லா வந்துட்டு அதை சுண்ட காய்ச்சிடணும். அந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருண்டைகள் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டுணும். உருண்டை வந்து வெந்துச்சு அப்படின்னா அது அப்படியே மேலே நல்லா மிதந்து வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பிலேருந்து பாத்திரத்தை இறக்கிடலாம். இது வந்துட்டு இந்த பாகோடு சேர்த்து நம்ம ரசகுல்லாவை சாப்பிடலாம். இதில் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம சர்க்கரையை காய்ச்சும் போது அது ஃபுல்லாக கரைஞ்சிருக்கான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். இதை கரெக்டாக நம்ம தயார் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரசகுல்லா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.